விக்ரம், விக்ரம் ப்ளீஸ் சண்டை போடாதீங்க, வேண்டாம். இத பார், இது எனக்கும் என் அப்பாவுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனை, நடுவில் நீ வராத. அவசரப்படாதீங்க ப்ளீஸ், எதுவா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம், சொன்னா கேளுங்க. இத பார், நீ அமைதியா இரு, சொல்லிட்டேன். அப்பாவுக்கு லைட்டா நெஞ்செல்லாம் வலிக்குதுடா. சாரி மாமா, அவர் இல்ல, நான் தான் அப்படி தட்டின, மன்னிச்சிருங்க. என்ன நீயா தேங்காய் உடைக்கவே நீ அதை பூ மாதிரி தட்டுவியம்மா? நீயா இப்படி கதவை தட்டுவ? இவன் தான் தட்டிருப்பான், இவன் ஒரு முட்டாள். அப்பா, உங்க மனசுல நீங்க ஏண்டா இப்படி கோவப்படுற? அப்பா, நான் இன்னைக்கும் நாளைக்கும் இருக்கேன், என் உசுர நீயே எடுத்துருவா போல இருக்க. என்னடா அப்பான்ற, அவன் அப்பாவை எப்படி எல்லாம் பாத்துக்கிறாங்கன்னு தெரியுமா? நீ என்ன இந்த பாடி கண்டிஷன்லையும் சோஃபால இருந்து கதவு வரைக்கும் என்ன நடக்க வச்சிட்ட அப்பாவி, வெரி பேட், வெரி வெரி பேட். மாமா பாத்து. ஏண்டா அப்பா தடுக்கி விழுகும் போது கூட குடிக்கிறதுக்கு புள்ள நீ வர மாட்டேங்கிற, அப்ப கூட என் மருமக தான் வர, இவ்வளவுதான் என் மேல உனக்கு பாசம்? டேய் விக்ரம், இந்த அப்பா இன்னும் எத்தனை நாளைக்கு இருப்பேன்னு தெரியாது. நான் போனதுக்கு அப்புறமும் நீ என் மருமகளும் ஒன்னும் சேர்ந்து ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும் தான், அதாண்ட ஏன் ஆசை. அண்ணவா, என் பிள்ளைக்கு நல்ல புத்திய குறப்பா. விக்ரம் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் மாடிக்கு வாங்கல ப்ளீஸ். ஏய், என்ன பிளான்? அது வந்து உன்னதான் கேக்குறேன், என்ன பிளான்? ஐயோ, எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலையே.